எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு தக்காளியை கட் பண்ண போகிறோம். எப்பயுமே தக்காளி ஊறுகாய் செய்கிறப்ப தக்காளியை வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி ஊற வச்சுக்கணும். ஒரு நைட்டு முழுக்க இந்த தக்காளியில் உப்பு புளி சேர்த்து நல்லா ஊறணும். வாங்க இப்போ தக்காளியை கட் பண்ணிக்கலாம். தக்காளி ஊறுகாய்க்கு இது மாதிரி தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒன்றுக்கு ஒன்று படாமல் இப்போ நல்லா காய வச்சிட்டோம். காஞ்சோன்னு சாயந்தரம் வந்து எடுத்து அரைச்சிக்கலாம். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த புளி தண்ணியை சேர்த்து தான் அரைக்கணும். அதனால இதுவும் நல்லா வெயிலில்
காய வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா காய வச்சுக்கலாம். சாயந்தரம் வந்து எடுத்து அரைச்சிடலாம். மிளகாய் பொடிய சேர்த்துக்கலாம். இதையும் மேல அடுப்புலயே வச்சு போடக்கூடாதா? அடுப்புலயே வச்சு சேர்க்க கூடாது. அப்படியே ஊத்தும் போது மேல பொங்கி வந்துடும். அதனால கீழே இறக்கி வச்சுதான் இதெல்லாம் சேர்க்கணும்.
தூக்கி அடுப்பில் மேலே வச்சுக்கலாம். மணல் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கிண்டணும். நல்லா நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த தக்காளி ஊறுகாயை செஞ்சு முடித்த உடனே உடனே எடுத்து சூட்டோட எந்த பாத்திரத்துலையும் வைக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சு தான் வைக்கணும். ஆனால் இந்த பாத்திரம் பாத்திரத்துலையோ சில்வர் பாத்திரத்துலேயே வைக்கக்கூடாது. பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கலாம். ஜாடி இருந்தால் வைக்கலாம், மண் ஜாடி அதில் வச்சுக்கோங்க. தீங்கான் ஜாடியில் வச்சுக்கலாம். கால வெயிலில் இதை கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா சூடானோன்னா எடுத்து வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இதுல கைப்படாம பாத்துக்கங்க, அப்பதான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். ஒரு முறை இந்த ஊறுகாய செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த ஊறுகாய் செஞ்சு சாப்பிடணும் உங்களுக்கு தோணும். எத்தனை சைடிஷ் உங்க சாப்பாட்டு இலையில இருந்தாலும் இந்த ஊறுகாயோட ருசி உங்களுக்கு தனித்துவமா தெரியும். கடையில் போய் ஊறுகாய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படி நம்ம வீட்டிலையே செஞ்சு ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். தக்காளியோட விலை குறைஞ்ச விலையில் கிடைக்கிறப்ப அடிக்கடி இதை வாங்கி செய்யுங்க. என்னெல்லாம் பிரிஞ்சு வரணுமாம்மா? ஆமாம், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா சுருள சுருள கிண்டணும். இப்போ இது வந்து எத்தனை கிலோ இருக்கும் அந்த ஊறுகாய்? இது 2.5 கிலோ தக்காளியில் போட்டது. கைப்படாமல் வச்சுக்கிட்டோம்னா 3 மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்கும். சூப்பர். இதுல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம், பெருங்காய பொடி சேர்த்துருக்கோம் ஜீரணத்துக்கு. வெந்தயத்தை லைட்டா வறுத்து குறகுறப்பான பொடி பண்ணி அதுல சேர்த்துருக்கோம், சேர்க்க போறோம். அதோட பூண்டு பச்சையா இதுல போட்டு எண்ணெயில தாளிக்காம இந்த ஊறுகாய் இறக்கணும்னு நல்லா ஆற வச்சு அந்த பூண்டு அதில் சேர்க்க போகிறோம். அந்த பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா ருசியாகவும் இருக்கும், உடலுக்கு